இப்போ நம்ம இருக்கிற சின்ன முருகர் மலைக்கு பேர் திட்டமலை அப்படின்னு பேர். இந்த திட்டமலைங்கிறது கோபிச்செட்டிப்பாளையத்துலேருந்து நம்பியூர் அப்படிங்கிற ஊருக்கு போகிற வழியில், அதாவது ஒரு வழி கெட்டிச்செவியூர் அப்படிங்கிற அந்த ஒரு ஊர் வழியாக இருக்குது. அது வழியாக வந்தால் இந்த திட்டமலை இருக்குது. இப்போ நம்ம மலை மேலே இருக்கோம், கீழே பார்க்குறது அந்த மலை அடிவாரத்தில் இருக்கிற ஒரு சிவன் கோவில். இது வந்து ஒரு சின்ன மலை தான், ஃபேர்லி ஸ்மால் மவுண்டன் ஆர் ஹில்லாக். ஒரு 200 படிகள் இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே வருது பாருங்கள். இப்போ நம்ம பார்க்குற திசை வந்து கிழக்கு. இந்த கிழக்கு போனீங்கன்னா குன்னத்தூர், அப்புறம் கொஞ்சம் வடகிழக்கு போனீங்கன்னா அங்கே அந்த சைடில் கோபிச்செட்டிப்பாளையம், அப்புறமா அப்படியே போனால் மேட்டூர், பவானி அதெல்லாம் வரும். ஸோ இந்த திட்டமலை முருகர் கோவில் வந்து ரொம்ப நாளாக வந்து ரொம்ப சின்ன கோவிலாக இருந்து, இப்போ தான் கும்பாபிஷேகம் போன ஃபெப்ரவரியில் தான் நடந்திருக்கு. 2019 ஃபெப்ரவரி 10ஆம் தேதி தான் நடந்திருக்கு. இந்த மலைக்கு வந்து மேலே வரத்துக்கு ஒரு மண் ரோடு இருக்குது. ஸோ வண்டிகள்லாம் வந்தால் மேலே வரைக்கும் வர முடியும். ஓகே, ஸோ இதுதான் அந்த ஆக்சஸ். இப்போ நம்ம இப்போ பார்க்குறது தான் வந்து வண்டிகள் வர வழி. வண்டிகள் வந்து இங்கே நிற்கலாம். இங்கே தான் பாலாலயம் இருந்தது, அது இப்போ இடிச்சிட்டாங்க கோயில் கட்டின பின்னாடி. இப்போ நம்ம பார்க்குற டைரக்ஷன் வந்து நார்த் வெஸ்ட். இங்கே தூரத்தில் உங்களுக்கு மலை தெரியும்னு நினைக்கிறேன். அது வந்து அந்த கிழக்கு தொடர்ச்சி மலைகள், அப்படியே போய் சத்தியமங்கலத்தில் முடியும். அந்த எண்டு தான் நம்ம, அங்கே தான் இங்கே சத்தியமங்கலம் இருக்குது. ஸோ இப்போ இந்த கோவிலை பார்ப்போம். இந்த கோவிலுக்கான தலபுராணம் அப்படின்னு எதுவும் தெரியல. இன்றைக்கி புது வருஷம், பட் ஆனால் இன்னும் குருக்கள் இல்லை யாரும். சாயங்காலம் பார்க்குறது, காலையில் வந்துட்டு போயிருப்பாங்க போல். ஸோ வந்த கொஞ்சம் பேர் இறங்கி போயிட்டாங்க, பட் நம்ம எதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த கோயில் அவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்க. இங்கே ஒரு பிள்ளையார் சன்னிதி மண்டபம். நம்ம இப்போ பார்க்குறது தான் முருகர் சன்னிதி, புதுசாக கட்டியிருக்கிறது, ரொம்ப அழகாக இருக்குது. திட்டமலை முருகர் கோவில் இது. கூகுள் மேப்பில் திட்டமலை முருகர் அப்படின்னே வரும். நம்பியூர்னு போடுங்க. இந்த நம்பியூர்லேருந்து பக்கத்தில் கிழக்க பார்த்தீங்கன்னா ஒரு 3 அல்லது 4 கிலோமீட்டரில் இந்த திட்டமலை முருகர் உங்களுக்கு தெரியும். கோவில் பூட்டியிருக்கிறதுனால இதெல்லாம், இது முருகர் சன்னிதின்னு தெரியுது, இந்த பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் என்ன சன்னிதி நமக்கு இன்னும் தெரியல. மயில் ஒரு வேளை இங்கே, இது வள்ளி தெய்வானை சன்னிதியாக இருக்க வாய்ப்புகள் அதிகம், ஏன்னா அதான் போட்டிருக்காங்க மேலே. ஸோ அதுவாக தான் இருக்கும். அது சண்டேஸ்வரர் சன்னிதி கீழே இருக்கிறது. இங்கே அறுபடை வீடு சிற்பங்கள் 3 ஒரு பக்கத்துக்கு இருக்குது. நவக்கிரகங்கள் நம்ம இப்போ இருக்கிறது தான் திட்டமலை முருகர் கோவில். இந்த திட்டமலை முருகர் கோவிலுக்கு காலையில் வந்தால் இருப்பார்னு நினைக்கிறேன் குருக்கள். இப்போ சாயங்காலம் 4:30 இருக்குது, ஆனால் இன்னும் வரல. மேபி 6 மணிக்கு வருவார்னு சொல்கிறாங்க. முன்னே பார்த்த மாதிரி அங்கே கீழே அடிவாரத்தில் ஒரு சிவன் கோவில் இருக்குது. இது இடும்பன் சந்நிதி. மெயின் ரோடாக தான் நம்பியூர் கெட்டிச்செவியூர் போகிற ரோடு. அது அழகான இயற்கை காட்சிகள், நீங்கள் வந்தால் இதை பார்க்கலாம். முன்னே சொன்ன மாதிரி கார் மேலே வரைக்கும் வரும், படிக்கட்டில் வரவங்களும் வரலாம். ஸோ திட்டமலைக்கு வர்றது ரொம்ப கஷ்டம் இல்லை.
ஒருவேளை நீங்கள் சேலம் ஈரோடு அந்த பக்கம் கோபிச்செட்டிப்பாளையம் அந்த பக்கத்துலேருந்து கோயம்புத்தூர் திருப்பூர் எங்கேயா போனால் கூட இட்ஸ் நாட் மச் ஆஃப் அ டீடூர். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த திட்டமலைக்கு ஒரு மார்னிங் டைமில் மேபி 8 or 9 இஸ் எ குட் டைம், நீங்கள் வந்தீங்கன்னா திட்டமலையை என்ஜாய் பண்ணலாம். சரிங்க, நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்.